என்ன டாடி, இந்த லீவ் டைம்ல பிக்னிக் கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சா ஏதோ ஒரு காட்டு பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சுதீர், அப்படி சொல்லாத. நம்ம எங்கேயோ பிக்னிக் போறதை விட இங்க வரதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மலை மேல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். புரிஞ்சதா? நம்ம பிக்னிக் போறதை விட இங்க வரதுதான் ரொம்ப நல்லது. போலாமா டாடி? ஒரு நிமிஷம், நான் யூரின் போயிட்டு வரேன், இங்கேயே இருங்க. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. பார்த்து போயிட்டு சீக்கிரம் வா ராஜா. அகோர பசிக்கு தித்திக்கும் பழம் போல நலன் ஒருவன் எனக்கு கிடைத்து விட்டான். சுதீர், சுதீர், ஐயப்பா, என்ன உன் மகிமை, என்ன உன் மகிமை, காந்தமலை ஜோதியே மணியாவின் பாலாவின் ஆவின் மணியாவின் பாலாவின் ஆவின் மணியாவின் பாலாவின். ஏய் ஏய், என்ன சத்தம் போடுறீங்க? வீட்டுக்கு போங்கடா. பெட்டி கடைக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு. ஆமாண்ணா. என்னடா சத்தம்? பேய் ஏதாவது இருக்குன்னு. நீங்க வந்தீங்கன்னா அது ஓடி போயிரு. என்ன பார்த்தா கண்ணுல தெரியல உங்களுக்கு? அண்ணா வாங்கடா, அண்ணா வாங்கடா, அண்ணா. ஆமாடா ஓடிறானே. ஏய் நக்கலா தெரியாதாடா. அண்ணா அண்ணா வாங்கடா, அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா வாங்கடா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஏண்டா இம்சே போ. அண்ணா வாங்கடா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா. நடங்கடா. என்ன பையன்
பகுடி கிழிஞ்சிரும். ஏ கொஞ்சம் பொறுடா, இவர் என்ன செய்யறோம் பாரு. எல்லாம் இங்கே இருக்கடா, வரேன். என்னாச்சு? ஏன் சாமி? என்ன சாமி பண்றது? சின்ன பசங்க கட்டி போட்டவனுங்க. என்ன சாமி நீங்க? எல்லாம் உங்க முன்கோபம் தான் சாமி. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நாளைக்கு ஐயப்பனுக்கு மாலையை போடுங்க, அப்பதான் உங்க கோபம் எல்லாம் கட்டுப்படும். சரிங்க சாமி. நான் நாளைக்கே மாலை போடுறேன் சாமி. முதல்ல அதை செய்யுங்க. ஆ சரிங்க சாமி. ஆ வாங்க, வெளியே வாங்க. ரொம்ப நன்றி சாமி. சாமி பழம் ரெண்டு, மனுஷன் பழம் ரெண்டு கூட. அது என்னையா? சாமி பழம், மனுஷ பழம். சாமி பழம்ன்றது சாமிக்கு வைக்கிற பூவம் பழம், மனுஷன் பழம்ன்றது மோரிஸ் பழம். ஓஹோ, மனுஷ பழம்லாம் இல்லை, சாமி பழம் தான் இருக்கு, தரேன். வேற என்ன? இன்ஜின் போக கூட. அது என்னையா இன்ஜின் போக? இன்ஜின் போக தெரியாதா? பீடிங்க. ஐயோ, வேற எரிசக்தி கூட. எரிசக்தினா தீப்பெட்டிங்க. தீப்பெட்டியா? ம், இந்தா அந்த பிஸ்கட் பாக்கெட் மூணு. மொத்த கணக்கு எவ்வளோ ஆச்சு? 52 ரூபா ஆச்சு. சரி, புதாத்தி பேக் பண்ணுங்க. ஆமாம், 1000 ரூபாய் சில்லற வைக்கீங்களா? 1000 ரூபாய்க்கா? இல்லையே. ஆஹா, காசா வீட்டில் விட்டுன்றனே. சரி கொடுங்க. ஓ, அந்த வேலைலாம் வேணாம். இனியா நீ காலம் காத்தாலும் 1000 ரூபாய்க்கு வந்து சில்லறை கட்டுட்டு காசை முடியாது. முதல்ல எடு காசை. ஆ எடு. அதான் ஆடு இருக்குல்ல, 1000 ரூபாய். ஓ, ஆட்டு குட்டி தான் வேணாயா? பணத்தை குடியா? இந்த ஆட்டு குட்டி வில 1000 ரூபா, 52 ரூபா நம்ப மாட்டேங்கிறீங்க. யோ, இனியா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. ஆட்டு குட்டிலாம் வேணாயா? முதல்ல காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கு. காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா, சாந்த நிலை உலகில் நிற்க செய்யப்பா, மக்கள் சத்தியமாய் வாழ வகை செய்யப்பா, 18ஆம் படியுள்ள தத்துவம், அந்த படியேறி வந்தாலே மகத்துவம், முதியவர்க்கும் எளியவர்க்கும் நீயப்பா, உலகம் முழுமைக்கும் காந்தமலை ஜோதியப்பா, காந்தமலை ஜோதியான ஐயப்பா, என்னை காத்து வரும் தெய்வமான மெய்யப்பா.